கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். ஏழாம் தூதனின் இக்காலம், ரீப்ரின்ஸ் தமிழாக்கம், ரீப்ரின்ஸ் நம்பர் 5214. பாடத்தின் தலைப்பு, காரணமின்றி வெறுக்கப்பட்டவர். ஆதார வசனம் ஆதியாகமும் 37 அதிகாரம், அன்புக்கு பொறாமை இல்லை, 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 4 வசனம். யோசேப்பு மற்றும் அவனது சகோதரர்களின் வரலாறு அதன் எளிமை மற்றும் அழகில் பல்வேறு தோற்றங்களில் மிகுந்த ஆர்வமுடையதாகவும் போதனைக்குரியதாகவும் இருக்கிறது. மற்ற பிள்ளைகளை காட்டிலும் ஒரு குழந்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதால் குழந்தைகளிடையே பொறாமையின் ஆவியை வளர்க்கும் பெற்றோரின் ஞானமின்மையை பற்றிய ஒரு பாடமாக இருக்கிறது. இன்னொரு பாடம், யோசேப்பு தனது கனவுகளை தனது சகோதரர்களிடம் கூறியது போல இரக்கமற்ற காதுகளிடம் நமது கனவுகளை கூறுகிற ஞானமின்மையை பற்றியதாகும். ஒரு கனவில் யோசேப்பின் கோதுமை அரிக்கட்டை மற்ற 11 அரிக்கட்டுகள் வணங்கி நிற்கின்றன. மற்றொரு கனவில் சூரியன், சந்திரன் மற்றும் 11 நட்சத்திரங்களும் யோசேப்பை வணங்கின. யோசேப்பு இந்த கனவுகளை கண்டதினால் அவனை குற்றப்படுத்த முடியாது. பெரும்பாலான கனவுகள் அஜீரணத்தினால் வருகிறதாக இருக்கும். ஆனால் இது அப்படியல்லாமல் கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. இந்த கனவை யோசேப்பு கபடமில்லாமல் தனது சகோதரர்களிடத்தில் கூறியதை கூட நாம் குற்றம் சொல்ல முடியாது. இது தெளிவாக கர்த்தர் செய்ய வேண்டும் என்று நினைத்த காரியமாக இருந்தது. கர்த்தர் யோசேப்பின் சகோதரர்களின் பொறாமையையும் அது அவர்கள் மனதில் எப்படி வளர்க்கப்படும் என்பதையும் முன்னமேயே அறிந்தவராயிருந்தார். அதற்கான சந்தர்ப்பத்தை அவர் கொடுத்தார். ஏனெனில் யோசேப்பின் பின்வருகிற அனுபவங்களை அவர் முன்னரே திட்டம் செய்திருந்தார். அவனது சகோதரர்களின் பொறாமை அந்த திட்டம் நிறைவேற உதவியது. ஒருவரது சுய உண்மையை பிறருக்கு அறிய பண்ணுவது அவசியமற்றது என்பது ஞானத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. ஏனெனில் அது எதிர்ப்பை எழும்ப பண்ணும் என்ற பாடத்தை பொதுவாக நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த கருத்தை ஆதரிக்கும் விதமாக இயேசு கூறுகிறதாவது, உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். தேவனுடைய திட்டம் மற்றும் கிறிஸ்தவ நம்பிக்கைகளுக்கு அடுத்த மிக ஆழ்ந்த சத்தியங்களை யாருக்கென்று உத்தேசிக்கிறாரோ, அதாவது சாந்த குணமுள்ளவர்களை தவிர வேறு யாருக்கும் சொல்லாதிருப்பது நல்லது. யோசேப்பு மேசியாவுக்கு முன்னடையாளம். இதற்கு முன் நாம் சொன்னதோடு கூட இன்றைய வேதாகம பாடத்தில் முக்கியமான அம்சம் என்னவென்றால், யோசேப்பை மேசியாவாகிய கிறிஸ்துவை தீர்க்க தரிசன சித்திரம் அல்லது ஒரு நிழலாக அடையாளம் காணுதல் ஆகும். யோசேப்பின் சகோதரர்களின் பொறாமை அவனை கொலை செய்ய சதி செய்து பின்னர் அவனை எகிப்தில் அடிமையாயிருக்க விற்ற பொழுது அவன் தனது சகோதரர்களிடம் தயவு உடையவனாகவும் இரக்கத்தை எடுத்து செல்கிறவனாகவும் இருந்தான். அவனது சகோதரர்கள் காரணமில்லாமல் அவனை வெறுத்தார்கள். அவன் நல்லவனாகவும் தனது தந்தைக்கு அன்புள்ளவனாகவும் இருந்ததாலும் தேவன் கனவு மூலமாக அவன் உயர்த்தப்பட போவதை காண்பித்ததாலும் மட்டுமே அவனை வெறுத்தார்கள். யோசேப்பின் சகோதரர்கள் இப்படியாக சொல்லியிருக்க வேண்டும், நாம் இவ்வளவாய் உயர்ந்த ஒரு சகோதரனை பெற்றிருப்பதால் நாம் களி கூறுவோமாக. ஒரு உயர்ந்த நிலைக்கு அவன் உயர்த்தப்படுவது தேவனுடைய சித்தமாக இருந்தால் நாம் களி கூறுவோமாக. தேவன் நமது முற்பிதா ஆபிரகாம் மற்றும் ஈசாக்கு மற்றும் நமது பிதா யாக்கோபுக்கு செய்திருந்த வாக்குத்தத்தம் இப்படியாக ஒரு நிறைவேறுதலை பெறும். தேவன் எது உயர்ந்த வழி என்று நினைக்கிறாரோ அந்த வழியில் அவரது ஆசீர்வாதங்கள் வருவதாக. அவன் தேவனுக்கு பிரியமானவனாகவும் நமது பிதா யாக்கோபுக்கு பிரியமானவனாகவும் இருப்பதால் நமது சகோதரனோடு நாம் களி கூறுவோமாக. நாம் அவனது குணலட்சணத்தை பின்பற்ற நாம் மென்மேலும் நாடுவோமாக. ஆனால் அவர்கள் கொடூரமாக இருக்கும் அளவுக்கு பொறாமை கொண்டு முதலில் அவனை கொல்ல தீர்மானித்து பிறகு ஒரு மாற்றாக அவனை அடிமையாக விற்க தீர்மானித்தார்கள். முகாந்தரம் இல்லாமல் அவனை பகைத்தார்கள். ஆனால்
தேவன் யோசேப்புக்கு தொடர்ந்து கிருபை செய்தார். ஒரு அடிமையாக அவனை ஆசீர்வதித்து அநேக பாடுகள் மூலமாக கடைசியில் பார்வோனுக்கு அடுத்தபடியாக அதிகாரமும் வல்லமையும் உடையவனாக எகிப்தின் அரசாட்சியில் உயர்த்தினார். பிறகு நாட்டின் பஞ்சம் யோசேப்பின் சகோதரர்களை எகிப்திற்கு கோதுமை வாங்க விரட்டியது. இப்படியாக 11 அரிக்கட்டுகள் யோசேப்பின் அரிக்கட்டை வணங்கி நின்றது மூலமாக விளக்கப்பட்ட அவனது சகோதரர்கள் அவனை குனிந்து வணங்குவார்கள் என்ற அவனது கனவு நிறைவேறியது. பிற்பாடு அவனது தந்தையும் முழு குடும்பமும் எகிப்துக்கு வந்து கோசின் நாட்டில் குடியிருக்கும் போது அவர்கள் அனைவரும் எகிப்திய அரசாங்கத்தின் பிரதிநிதியாக அவனை வணங்கினார்கள். இப்படியாக அவனது இரண்டாவது கனவும் நிறைவேறியது. ஆனால் இந்த அனுபவங்கள் அனைத்தும் இருண்ட காலத்துக்குரியவைகளாயிருந்தன. யோசேப்பு சிங்காசனத்திற்கு உயர்த்தப்படும் காலம் வரை அவனது குடும்பத்தில் மற்றவர்களை காட்டிலும் தேவன் அவனை குறைவாக நேசித்தார் என்று அவர்கள் அனைவரும் நினைத்தார்கள். பிறகு எல்லாமே மாறி போனது. இவைகள் ஞான அர்த்தமுடையவைகள். இவை அனைத்தின் ஞான அர்த்தத்தை இயேசுவுக்கு பொருத்தி பார்த்தால் முகாந்தரம் இன்றி அவரும் கூட பகைக்கப்பட்டார். 69 சங்கீதம் 4 வசனத்தில் நாம் வாசிப்பதாவது, நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறார்கள். இயேசு இந்த வசனத்தை குறிப்பிட்டு தமக்கு அதை ஒப்பிட்டு கூறுகிறதாவது, முகாந்தரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 15:25 வசனம், இயேசுவை சிலுவையில் அறைந்த யூதர்கள் அவரது சகோதரராயிருந்தார்கள். ஆனால் மரணத்திற்கான முகாந்தரம் அவரிடம் காணப்படவில்லை. அவர்கள் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொன்னது பொறாமையினால் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஏனெனில் அவரது கிரியைகள் நல்லதாக இருந்தன, அவர்களது கிரியைகள் தீமையானதாக இருந்தன. ஏனெனில் அவர்களை காட்டிலும் அவர் கர்த்தருடைய வழியை மிகவும் சரியாக போதித்தார். ஏனெனில் அவர்களும் மற்ற அனைவரும் அவர் மேசியா என்று அறிந்து கொள்ளக்கூடிய காலம் வரும் என்றும் அவர் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வருகிறதை கண்டு முழங்கால்கள் யாவும் முடங்கும் என்று அறிவித்தார். யோசேப்பை ஆபத்து, துரோகம் மற்றும் அவமானம் ஆகியவை எகிப்தின் அரியாசனத்தில் கனத்திற்கும் மகிமைக்குமான வழியை தயார்படுத்தினது போல இயேசுவுக்கும் ஆனது. அவரது சோதனை அனுபவங்கள் அவர் தேவனுக்கு விசுவாசமாய் இருப்பதை நிரூபித்து அவரை தேவனுடைய வலது பாரிசத்துக்கு உயர்த்தப்படுவதற்கு வழி நடத்தியது. இயேசு கிறிஸ்துவை பற்றி பரிசுத்த பவுல் குறிப்பிடுகிறதாவது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். எபிரேயர் 12:2 வசனம். மேலும் அவர் கூறுவதாவது, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. 2 Corinthians 8:9 வசனம். யோசேப்பின் அனுபவம், அவரது அனைத்து அவமானங்களும் பார்வோன் ராஜாவினால் கனப்படுத்தப்படுவதற்கும் வழியை ஆயத்தப்படுத்துவதற்கும் உதவியது. மறுபடியும் நாம் இயேசுவை பற்றி வாசிப்பதாவது, அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூர்ணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய இரட்சிப்பை அடைவதற்கு காரணரானார். எபிரேயர் 5:9 வசனம். நாம் அவருடைய பாடுபட்டால் தேவனுடைய மாபெரும் திட்டத்தில் இயேசு மாத்திரம் உலகத்தின் மேசியாவாக சிங்காசனத்திற்கு உயர்த்தப்படாமல் அவரோடு கூட ஒரு சகோதர கூட்டம் அதே கணம் மகிமை சாகாமை ஆகியவற்றில் உயர்த்தப்படுவார்கள் என்று வேத வாக்கியங்கள் நமக்கு உறுதி அளிக்கின்றன. இந்த சகோதரர்கள் தேவனுடைய மாபெரும் குறிக்கோளின்படி அவர்களது மூத்த சகோதரர் இயேசுவின் அதே போன்ற அனுபவங்களின் வழியாக கடந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களது அனுபவங்கள் யோசேப்பின் அனுபவங்களிலும் விளக்கி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் அவர்களது மூத்த சகோதரருக்கு சமமானவர்கள் அல்ல. அவர் அவர்களது தலையானவராகவும் முதன்மையானவராகவும் இரட்சிப்பின் அதிபதியாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆகையால் நாம் மறுபடியும் வாசிப்பதாவது, தேவன் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது.
அவனுக்கு ஏற்றதாக இருக்கிறது. எபிரேயர் 2:10 இது போலவே இந்த மாபெரும் அதிபதியின் கீழ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குமாரர்களின் கூட்டத்தார் அனைவரும் பாடுகள் மூலமாக பூர்ணப்படுத்தப்பட வேண்டும். கடந்த 19 கால சபையில் கடுமையான அனுபவங்கள் இதை விவரிக்கவில்லையா? அப்போஸ்தலர் யோவான் அறிவிக்கிறதாவது, அவர் இருந்த பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். மறுபடியும் அவர் கூறுகிறதாவது, உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. 1 யோவான் 4:17 1 யோவான் 3:1 யோசேப்பின் சகோதரர்கள், தங்களது சகோதரன் தங்களையும் எகிப்தியரையும் பஞ்சத்திலிருந்து காப்பவன் என்பதை அறியாதிருந்ததைப் போல இந்த உலகமும் கூட மேசியாவின் மூலம் மட்டுமே யாரும் நித்திய ஜீவனை பெற முடியும் என்பதை உணரவில்லை. இந்த இணைப்பில்தான் தன்னை முகாந்திரம் இல்லாமல் வெறுத்தார்கள் என்று குறிப்பிட்டு, இதே போல தம்முடைய சீஷர்களும் அநீதியாக வெறுக்கப்படுவார்கள் என்பதை எதிர்பார்க்க வேண்டும் என்று முன்னெச்சரித்தார். நாம் வாசிக்கிறதாவது, உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராயிருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராயிராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஊழியக்காரன் தன் எஜமானனிலும் பெரியவனல்ல என்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினதுண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்ளுவார்கள். அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடியினால் என் நாமத்தின் நிமித்தம் இவைகளையெல்லாம் உங்களுக்கு செய்வார்கள். முகாந்தரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியங்கள் நிறைவேறும்படிக்கு இப்படி ஆயிற்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 15:18 25 நமது கர்த்தர் எடுத்து பேசிய முழு பகுதியையும் நாங்கள் இங்கே கொடுக்கிறோம். நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறார்கள். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. இஸ்ரேலின் தேவனே, உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நாணமடையாதிருப்பார்களாக. உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன், லச்சை என் முகத்தை மூடிற்று. என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனும் ஆனேன். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது. நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கும் காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை கொடுத்தார்கள். 69:9 மற்றும் 20-21 முடிய. உண்மைகளின் தத்துவம். இயேசுவும் அவரது அனைத்து சீஷர்களும் தெய்வீக நோக்கத்திற்கு இசைவாக அவமானங்களையும் நிந்தைகளையும் அனுபவித்தார்கள் என்ற உண்மைகளை நாம் கவனித்திருக்கிறோம். இயேசுவும் அவரது ஆதிகால சபையும் தங்களது மாம்சீக பிரகாரமான சகோதரர்களாகிய யூதர்களினால் துன்பங்களை அனுபவித்தார்கள் என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். அதிலிருந்து சுவிசேஷ யுகம் முழுவதும் சபை, இயேசுவின் சகோதரர்கள் மற்றும் விசுவாச வீட்டார் அனைவரும் கூட தாங்கள் சகோதரர் மூலமாகவே துன்பங்களை அனுபவித்தனர். இந்த சகோதரர்கள் யூதர்கள் அல்ல, ஆனால் கிறிஸ்தவர்கள். இயேசுவின் நாளில் யூத மதத்தினர் தங்களது நீதியான சகோதரர்களை துன்பப்படுத்தினது போல ஆதியிலிருந்து பேர் கிறிஸ்தவர்கள் கர்த்தரின் உண்மையுள்ள சீஷர்களின் பிரதானமான துன்பப்படுத்துகிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த துன்பம் ஒவ்வொரு சபை பிரிவிலும் உள்ள விசுவாசம் உள்ள ஆத்மாவின் மேல் வந்திருக்கிறது. இந்த துன்பங்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு சபையின் அவிசுவாசம் உள்ள ஆத்மாவிடமிருந்து வந்திருக்கிறது. பிரிஸ்பட்டேரியன், கவனண்டஸ், எபிஸ்கோப்பல் சபையினர், ரோமன் கத்தோலிக்கும் மெத்தடிஸ்ட் மற்றும்
பேப்டிஸ்ட் சபையினர் அனைவரும் அவர்களது குருடாயிருக்கிற சகோதரர்கள் மூலமாக துன்பத்தை அடைந்தனர். அந்த துன்பப்படுத்துகிற வேலையை குருடானவர்கள் தங்களிடையே பகிர்ந்து கொண்டனர். ஒவ்வொரு காரியத்திலும் இந்த துன்பப்படுத்துகிற வேலை தேவனுக்கு மகிமையாக செய்யப்பட்டதாக கருதப்பட்டது. இப்படியாக கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமாக இதை வெளிப்படுத்துகிறார். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவராக என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். ஏசையா 66:5. பொதுவாக உலகமானது யூதர்களையும் உள்ளடக்கி இயேசுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தது ஒரு பெரிய தவறு என்பதை உணர்கிறார்கள். இதே போல இயேசுவின் விசுவாசமுள்ள சீஷர்களுக்கு எதிராக துன்பம் இழைக்கப்பட்டது என்பதையும் உணர்கிறார்கள். இன்னும் அதே குருட்டுத்தனம், அதே பொறாமை குணம் நமது காலத்திலும் துன்பப்படுத்த வழி நடத்துகிறது. பெரும்பாலானோர் தாங்கள் தேவனை பற்றியும் வேதத்தை பற்றியும் தெளிவாக தெரியாது என்பதை ஒத்துக்கொள்கிறார்கள். அவர்கள் வெளிச்சத்தின் தேவனிடம் ஜெபித்து பாடுகிறார்கள், வெளிச்சத்திலே எங்களை வழி நடத்தும், எங்களை சுற்றியுள்ள இருளின் மத்தியிலிருந்து எனினும் ஏதாவது வெளிச்சம் தெரிந்தால், ஏதாவது அன்பான அல்லது மென்மையான குரலை கேட்டால், புதிய நாளின் விடியலை நோக்கி நடத்தினால், தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் தெளிவையும் தேவனுடைய இரக்கத்தின் நீளம் மற்றும் அகலத்தையும் குறிப்பிட்டால், உடனே அவர்களது பாட்டு நின்றுவிடும், அவர்களது பரிகாசம் மற்றும் அவதூறு கற்களும் உருட்டப்படும். ஏன் தற்செயலாக எந்த மாறுதலும் நடைபெறாது, இன்னும் அதிக வெளிச்சம் பெறலாகாது, தெய்வீக வாக்குத்தம் நிறைவேறாது, புதிய விடியல் அறிவிக்கப்படாது. ஆனால் இந்த சரித்திர உண்மைகளின் தத்துவம் என்ன? கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்றும் அவரது அடிச்சுவட்டில் நடக்கிற அனைவரும் நிந்தைகளையும் இழிவுகளையும் அவமானங்களையும் அவருடன் அனுபவிக்க வேண்டும் என்றும் தேவன் ஏன் அனுமதித்தார், நியமித்தார்? இயேசுவின் விஷயத்தில் அவரது அன்பையும் விசுவாசத்தையும் சோதிப்பதற்கும் இந்த கடுமையான அனுபவங்களை பிதாவானவர் பயன்படுத்தினார். மேலும் அவரது கீழ்ப்படிதலை தூதர்களுக்கும் மனிதர்களுக்கும் விளங்க பண்ணினார். மாபெரும் மகிமையையும் கனத்தையும் அவருக்கு அளிக்கும் நோக்கத்துடன் லோகாஸ் பின்னர் இயேசுவின் தகுதியை பிதாவானவர் பார்த்தபடி மற்ற அனைவரும் பார்க்கும்படி செய்தார். இயேசு மரண பரியந்தம் உண்மையுள்ளவராய் இருந்ததினால் அவர் மிகவும் உயர்த்தப்பட்டதை அங்கீகரிக்கும் வண்ணமாக வானத்தின் சேனைகள் அடையாள சித்திரமாக கூறுகிறதாவது, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பெலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 5:12. லோகாஸ் ஆகிய இயேசுவின் தகுதியை வெளிப்படுத்துதல் அவசியமானதாக அல்லது சரியானதாக இருக்கும்போது விழுந்து போன இனத்திலிருந்து கூட்டி சேர்க்கப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்ட சபையானது தேவனிடத்தில் தங்களது மரண பரியந்தமுமான விசுவாசத்தை நிரூபிப்பதற்கு அவசியமாயிருந்தது. எனினும் அங்கே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஆண்டவருடைய விஷயத்தில் அவர் பரலோக மகிமையை விடுவதற்கு முன்பு பூரணராக இருந்தார். மனிதனாகிய கிறிஸ்து இயேசுவான போதும் அவர் பூரணராக பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவருமாக இருந்தார். அவரிடத்தில் பாவம் இல்லை, ஆனால் அவரது சீஷர்களிடத்தில் மாம்சத்தின் பலவீனம் இன்னும் இருக்கிறது. ஆனால் வழி வழியாக வந்த அவர்களது மாம்சீக பலவீனத்தின்படி அவர்கள் தீர்க்கப்படவில்லை. ஆனால் அவர்களது அன்பு மற்றும் அவர்களது இருதயத்தின் வைராக்கியத்தின்படி தீர்க்கப்படுகிறார்கள். அவர்களது மாம்சீக பலவீனத்தை தங்கள் திறமைக்கு தக்கதாக ஜெயம் கொண்டு அந்தகாரத்தின் என்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தங்களது தலைவரும் இரட்சகருமானவரின் அடிச்சுவட்டில் விசுவாசத்துடன் நடப்பதற்கான அவர்களது முயற்சியினால் இந்த அன்பின் வைராக்கியம் சாட்சி பகரப்படுகிறது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.